வணக்கம். மற்றவர்களின் கருத்துக்களைப் போன்றோ செயல்களைப் போன்றோ அவசர அவசரமாக எதையும் செய்துவிடக்கூடாது. அரசியலில் அதன் மேல் இன்னும் அதிக கவனம் தேவை. இதை கணிக்க தவறியவர் கமல் என்று சொல்லலாம். தலைவர் ரஜினியும் அப்படியில்லை. தனது ஒவ்வொரு நகர்வையும் கணக்கச்சிதமாக செயல்படுத்தி வருகிறார். அவர் நேரடி அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு அவரது விரலசைவும் இங்கு செய்திதான். அப்படி இருந்தும் அவரது திட்டங்கள் என்னவென்று வெளிவராமல் கட்டி காப்பது எத்தகைய கடினம்? அனைவருக்கும் தெரிந்த ஒரே ஒரு திட்டம் உள்ளது. அது ஆன்மீக அரசியல் என்பது மட்டும்தான். ஆன்மீக அரசியல், இதை இங்கு சொல்வதற்கே தனி தைரியம் வேண்டும். அது தலைவர் ரஜினிக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று. தற்போது திராவிடத்திற்கு எதிர்மறை கருத்துள்ள பாஜக கூட ரஜினியின் கொள்கைக்கு பிறகுதான் தனது பாதையை மாற்றியது. தலைவர் ரஜினி 90களிலிருந்தே ஒரு கருத்தில் உறுதியாக இருக்கிறார். அதாவது, அவர் அரசியலுக்கு வரும் சூழல் ஏற்பட்டால் அவர் மட்டுமல்லாமல் அவருடன் ஒட்டுமொத்த மக்களையும் அரசியலில் விளைவிப்பார் என்பதுதான் அது. அதைத்தான் 2017 அறிவிப்புக்கு பிறகு அவர் செய்து வருகின்றார். அதை தெளிவுபடுத்திய சந்திப்பு தான் லீலா பேலஸ் சந்திப்பு. அவர் ஏன் இந்த விஷ பரீட்சையை சந்திக்கிறார் என்பதை ஒவ்வொரு தமிழனும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிய வைப்பதுதான் மன்ற நிர்வாகிகளின் கடமை. அதை ரஜினி தெளிவாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. ரஜினிகாந்த் தனது கட்சி பெயரை அறிவித்த 10 நிமிடங்களிலேயே அது மூளை முடுக்குகளில் போய் சேர்ந்துவிடும் என்பது நாடறிந்த உண்மையே. ஆனால் அது நடப்பதற்கு முன்பே தலைவர் ரஜினியின் வெற்றி இங்கு எழுதப்பட்டிருக்க வேண்டும். அவருக்கு அரசியலுக்கு வருவது குறிக்கோள் அல்ல, வெற்றி என்பதே குறிக்கோள். அந்த வெற்றி பணியில் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதே அவரது கட்டளை. தலைவர் ரஜினி அரசியல் ஆழம் தெரிந்தவர். ஊடகத்தையும் மற்ற கட்சிகளையும் பரபரப்பாக வைத்துக் கொள்வதில் ஒரு வெற்றி உண்டு. அவை அனைத்தும் அவருக்கு கை கொடுக்கும். கவலை வேண்டாம், நாளை நமதே. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.